Hello friends, welcome to Unique Designers. We will see the designing video. இந்த ப்ளவுஸ் வந்து யார் எடுத்ததுனா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இங்க பக்கத்துல தேனி பக்கத்துல தேவாரன்ற ஊர்ல இருந்து வந்து கொடுத்தாங்க. அவங்க பேரு பானுப்ரியா. கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா வந்து நிறைய அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டு போட முடியல. அவங்களோடது என்னன்னா வந்து என்னோட சாய்ஸ் படி விட்டுட்டாங்க. லைக் உங்க இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணுங்க, அது நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்து கொடுத்தாங்க. டைம் ஆயிடுச்சு, சாரி பானுப்ரியா. பட் இப்போ வந்து அவங்க ப்ளவுஸ் எடுத்துட்டோம். சாரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலு கலர் வருது இந்த சாரில. ஒரு கிரே, ஒரு டார்க் பர்பிள், ஒரு லைட் பிங்க் அண்ட் ஆஃப் ஒயிட். இந்த நாலு கலர்ஸ் இருக்கு. சாரி ஃபுல்லா இந்த செக்டு பேட்டர்ன் தான் வருது. ஃபுல்லாவே இந்த செக்டு பேட்டர்ன் அண்ட் பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் வருது. அந்த கிரீன் கலர்லே தான் அவங்க பிளவுஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சாரி, இதுதான் பிளவுஸ். ஆனால் சாரியில் வந்து இன்னொரு ஒரு மோட்டிவ் இருக்குது, என்னென்னா வந்து வீணையும் தப்லாவும் இருக்கிற மாதிரி. நம்ம ஏற்கனவே ஒரு வீணா டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது யோசித்தோம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து சாரி வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது, கலர்ஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு மைல்டு காம்பினேஷன்ஸில் பிங்க்கு கிரே ஒயிட் அப்படின்னு இருக்கனால இந்த பிளவுஸில் ட்ரெடிஷ்னல் டிசைன், வீணை தப்லா வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன், அந்த மாதிரி டிசைன் பண்ணால் அவ்வளோ எடுக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி இந்த வீணை தப்லாவும் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாகவும் தெரியல, அதனால வந்து சரி இருக்கட்டும், இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபேன்சியாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணினேன். அதுக்கு நான் என்ன பண்ணி வரைஞ்சிருக்கேன்றதையும் காட்டுறேன். ஒரு பாப் நெக் டிசைன் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து ஒரு நெக் வந்து டெய்லர்ட்டு தான் வரைஞ்சி வாங்கினேன், பாப் நெக் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஒன் சைடில் மட்டும் ஒரு ஒரு ரேடியேட்டிங் டிசைன் மாதிரி லைன் லைனாக போட்டு அதில் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஐடியா. இதில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எப்பவும் போல வந்து ஃபர்ஸ்ட் நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக் லைனுக்கு வந்து டபுள் லைன் ஜரி கொடுக்க போகிறேன். அதுக்கு செயின் ஸ்டிச், ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போடுறோம். நீடல் வந்து நம்பர் 23 எடுத்திருக்கேன், ஜரி வந்து A1 மம்தா ஜரி எடுத்திருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து சில்க் மெட்டீரியல், பிளவுஸ் சாரியோட அட்டாச்சு பிளவுஸ் தான் இது. ஸோ டூ லைன்ஸ் ஜரி போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு லைன் ஜரி, அதுக்கப்புறம் ஒரு லைன் த்ரெட்டு, மறுபடியும் ஒரு லைன் ஜரி போட்டு முடிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இது எதுக்காக இந்த மாதிரி நாலஞ்சு லைன் ஜரி போடுறது அப்படின்னா வந்து ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது அவங்க மடிச்சு தைக்கும் போது பீட்ஸ் எதுவும் அடிபடக்கூடாது இல்லையா, அதனால தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் பேர்ல் பீடு வைக்கிறேன். இது வந்து நம்பர் 2 சைஸ் பேர்ல் பீடு. சாரியில் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் வருது இல்லையா, அதனால ஒரு பேர்ல் ஷேட் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ணுறேன். இந்த பேர்ல் பீட் வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு ஒரு கிரே கலரில் ஒரு லைன் வைக்கிறேன், ஒரு சீனி பாசி. இது வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக் கிரே கலரில் சுகர் பீட்ஸ். அது சாரியில் இந்த கிரே கலரும் வந்தது, அதனால இந்த கலரும் சேர்த்து வைக்கிறோம். இந்த பீட் லைன் வரைக்கும் போட்டு நெக் லைன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து சைடில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் மோட்டிவ் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு சின்ன பைப்பிங் ரோ போட்டு வச்சுருக்கேன். அது மேலே வந்து பீட் வச்சு எம்போஸ் பண்ண போகிறோம். டல் கோல்ட் சீனி பாசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4-5 பீட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 6 பீட் எடுத்திருக்கேன், ரொம்ப சின்ன பீடாக இருக்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கீழே த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ரோப்புக்கு உள்பக்கமாக த்ரெட் எடுத்துட்டு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டு க்ராஸாக, மறுபடியும் ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அப்படியே இந்த பீட்ஸை கோர்த்து க்ராஸாக போட்டுடணும். பீட் வச்சு லோடிங் ஆல்ரெடி டுட்டோரியலில் இருக்குது, அது ஒரு செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் அதே 6 பீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைனில் எவ்வளோ பீட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. சிக்ஸ் பீட்ஸ் எடுத்து வச்சு அதை மறுபடியும் எடுத்துச்சு ஒரு ஸ்டிச் போட்டு, மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு லாங் ஸ்டிச். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்டு மேலே ஃபுல்லாக பீட் வச்சு லோடிங் பண்ண போகிறேன். இந்த பீட் லோடிங் ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கு உள் பக்கமாக வந்து இன்னொரு லைன் பேர்ல் பீட்ஸ். நெக் லைனில் என்ன பேர்ல் பீட் வச்சுருக்கேனோ அதே பேர்ல் பீட் இதுலேயும் வைக்கிறேன். இது ஒரு லைன் வச்சுட்டு மறுபடியும் இதில் இருக்கிற இந்த கிரே கலர் பீட்ஸ் அது ஒரு லைன் வைக்க போகிறேன். இப்போ இந்த ரவுண்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா வந்து அந்த லோடிங் போட்டுட்டு உள்ள பீட்ஸ்லாம் போட்டேன் இல்லையா, அடுத்த எண்டில் வெளிப்பக்கமாக வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் செயின் வச்சுட்டு அப்புறம் ஒரு கோல்டு ஜரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா வந்து இங்கேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வரணும், அது இதுக்குள்ளே இருந்து மறுபடியும் இப்படி வெளியே ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பீட்ஸ் வந்து டல் கோல்டு சீனி பாசி தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 6, இங்கேருந்து 6 லைன் டிவியேட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து 6 லைன் பஞ்சாக நெருக்கமாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் கொஞ்சம் வளைச்சி ஷேப்பாக வரைஞ்சிருக்கேன்.
அந்த ஷேப்ல ஒரு 6 லைனுக்கு சீனி பாசி வைக்க போறோம் அதாவது இது ஃபர்ஸ்ட் லைன் அடுத்து ஒரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர் லைன் அஞ்சு லைன் இப்படி பஞ்ச் மாதிரி வர மாதிரி அரேஞ்ச் பண்ண போறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நெருக்கமாக சீனி பாசி ஒரு 6 லைன் வச்சு முடிச்சிருக்கேன் இப்போ அடுத்து என்னோட ஐடியா வந்து இந்த ஒரு லைன் சீனி பாசி இருக்கு இல்லையா இது இங்கே முடிஞ்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூ ஆகி இந்த டிசைனுக்கு மேலே வரணும் அதாவது ஒரு ரிங்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் மறுபடியும் இந்த ரிங்குக்குள்ளே இருந்து கொஞ்சம் பீட்ஸ் வருது அது கீழே வரும்போது பிரிஞ்சு வருது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வரைஞ்சி பார்த்தேன் நல்லா வந்துச்சு ஸோ இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக ஒரே லென்த்துக்கு கொஞ்சம் பீட்ஸ் கோர்த்து முடிச்சிட்டேன் அடுத்து நீங்கள் கீழே லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன்ல அந்த லைனில் அப்படியே பீடு வச்சு தைச்சிட்டே போகணும் ஸோ இங்கே இருக்கிற பீட் வந்து எங்கேயுமே ஸ்டிச் பண்ணலை அதுக்கு கீழே இருக்கிறத ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் இப்போ இந்த பீட்ஸ் வந்து லைன் லைனாக வைக்கணும்னு சொன்னேன் அது மாதிரி வச்சுட்டேன் அங்கே நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து இந்த லைனில் முடியணும் மறுபடியும் இந்த வளையத்துக்குள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்குது அண்ட் இந்த லைன்ஸில் வந்து இடையில இடையில ஒரு பேர்ல் பீட் ஒரு பெரிய பேர்ல் பீட் ஒரு குட்டி பீட் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கேப்லலாம் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அது பார்க்க போகிறோம் இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டி டாசில்ஸ் வைக்க போகிறோம் டாசில்ஸ்னா த்ரெட் வச்சு பண்ணுற டாசில்ஸ் ஸோ சாரியில் வந்து இந்த ரெண்டு கலர் வந்துச்சு இந்த கலர் வந்தது இது போக இன்னொரு ஒரு பிங்க் கலர் வந்துச்சு ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த கலரில் குட்டி குட்டி டாசில்ஸ் பண்ண போகிறேன் அது பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெண்டு நூலை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நூலாக கொஞ்சம் சீக்கிரம் முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டு இதை எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஹைட்டுக்கு டாசில்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி இந்த த்ரெட்டை சுற்றிட்டே வரணும் எத்தனை சுத்து பண்ணுறீங்கன்றத கவுண்ட் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா டாசல்ஸும் ஒரே சைஸில் வரும் இந்த டாசல் மேக்கிங் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த லிங்க்கும் கீ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பட் புதுசாக பார்க்குறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கவுண்ட் பண்ணிகிட்டே சுற்றுங்க நான் ஒரு 50 to 70 டர்ன்ஸ் பண்ணுறேன் நமக்கு வேணுங்கிற அளவு சுற்றியாச்சு நான் வந்து ஒரு 60 டர்ன்ஸ் பண்ணியிருக்கேன் டபுள் த்ரெட்டுங்கிறனால 60 டர்ன்ஸுங்கிறப்ப 120 த்ரெட்ஸ் வந்துடும் நமக்கு ஸோ வேணுங்கிற அளவு பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கே வந்து ஒரு நார்மல் நீடலில் ஜரி த்ரெட் கொடுத்துக்கிட்டேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக விட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக விட்டுட்டு இதை அப்படியே கழட்டிடலாம் நீங்கள் இது இது பேர் என்ன சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இது ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு வச்சுட்டு இதை வந்து இன்னொரு ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க உள்ளே விட்டு விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஜரியை வந்து இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவையாக டர்ன்ஸ் பண்ணிக்கோங்க சுற்றி சுற்றி எடுத்தோம்னா அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே மிச்சம் ஃபஸ்ட்டு நீடில் இருக்குல்ல அந்த த்ரெட்டை வச்சு நாட்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி டைட்டாக இந்த இடத்த நாட் போட்டு இது பண்ணிக்கோங்க பிரிஞ்சு வராத படிக்கு நீடில் வச்சு ஒரு ரெண்டு தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அது போக நாட்ஸும் எக்ஸ்ட்ரா நாட்ஸ் கூட போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்க ஜரி த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மேலே இந்த இடத்த வந்து கொஞ்சம் கவர் பண்ண போகிறேன் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரிக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி மேலே வேறு ஏதாச்சும் பேட்ச் நம்ம ஆல்ரெடி இருக்க வீடியோவில் அப்படி தான் பண்ணியிருப்போம் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு பேட்ச் பண்ணியிருப்போம் பட் இதை வந்து நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து இது மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறது ஜிமிக்கி இசையும் இல்லையா அதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி வைப்போம்ல அந்த கேப் இது இதை வந்து இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு சைட்ஸில் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம் இதை வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும் நோஸ் பிளையர் இருக்கு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கிளிப் ஆகிடும் இல்லையா, அதுக்காக பண்ணுறேன். இது நீங்கள் ஜுவல் மேக்கிங் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டோம், சும்மா அப்படியே கொடுத்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் யூஸ் பண்ணுறதுனால மாற்றி பண்ணுறேன் நான். இந்த க்ளூ வந்து ஒரு வேளை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது சரியாக அமையலை அப்படின்னாலும் அந்த க்ளூ வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் இல்லையா, அதுக்காக தான் க்ளூ போட்டிருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இப்போ இந்த கீழே இந்த இது மடங்கி தானே இருக்குது, இதை வந்து கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணிட்டோம்னா நமக்கு டாசல்ஸ் மாதிரி அழகாக வந்துடும். இந்த டாசல்ஸ் வந்து நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்குது இல்லையா, அதாவது பிளவுஸில் பின்னாடி தொங்க விடுற ரோப் ஹேங்கிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இது ரெடிமேடாக கிடைக்கும். பட் நமக்கு வேணுங்கிற மாதிரியான கலர்ஸ் கிடைக்குமான்றது டவுட். அதில் அந்த இது பேசிக்கான 6 கலர்ஸ் இருக்கும், அதனால் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். நமக்கு வேணுங்கிற மாதிரி சைஸு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி நீட்டாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக டாசல்ஸ் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி ரெடிமேட் டாசல்ஸ் வாங்கினீங்கனாலும் அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், பிளவுஸில் தொங்க விடுறது மாதிரி லாங்காக இருக்கும் அதில் வந்து. ஆனால் இந்த கேப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பிளாஸ்டிக் கேப்பில் இருக்கும், அது ஃபுல்லாக ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பட் கலர்ஸ்க்காக தான் இந்த த்ரெட் கலர்லாம் கிடைக்கல எனக்கு, அதனால் இதில் நம்மளே ரெடி பண்ணிடுவோம்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சைஸ் தான் எனக்கு வேணும். இதுலேயே வந்து ரெண்டு கலர், ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரும் இந்த பர்பிள் கலரும், ரெண்டு கலரில் கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் காட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு கலரும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பர்பிள் கலரும் பிங்க் கலரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒட்டி காய வச்சாச்சு. இப்போ வந்து இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து நார்மல் நீடில் த்ரெட் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு டாசில் எடுத்துகிட்டு இந்த இந்த பக்கத்தில் கீழேருந்து மேலே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஜின் கீழே வச்ச ஹோல் ஒன்று இருக்கும், அது வழியாக நீடில் வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா நம்ம த்ரெட்டில் போட்ட நாட் வந்து வெளியே தெரியாது, அதாவது இந்த இந்த சாதா நூலில் போட்ட நாட் வந்து வெளியே தெரியாது. இதை வந்து எந்த இடத்துல வேணுமோ, இப்போ இங்கே இந்த பீடு பக்கத்தில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா இது இப்படி தூக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் ஃப்ளாட் ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இங்கிருந்து இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை இன்னும் டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இன்னும் சேஃபாக இருக்கணும்னா மறுபடியும் இங்கேருந்து ஒரு நீரில் வெளியே எடுத்துட்டு இந்த டாசலுக்கு சென்டரில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து இந்த ஹாஃபில் இன்னொரு ஸ்டிச். ஸோ இப்படி போட்டுட்டால் நல்லா சேஃபாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாசலுக்கு மேலே இது ஒரு பேர்ல் பீடும் ஒரு கோல்ட் பீடும் வச்ச மாதிரியான ஒரு ஃபிட் வந்துடும். அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த நம்ம த்ரெட்டெல்லாம் ரொம்ப தெரியுது இல்லையா, ஸோ அதை மறைக்கிறதுக்கு வேணும்னா ஒரு லைன் பீடு வைக்கலாம். வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுருலாம். இந்த இடத்துல வந்து மறுபடியும் நீட்டில் வெளியே எடுத்துகிட்டு சின்ன சைஸில் ரவுண்ட் பீட்ஸ், மீடியம் கூட இல்லை அதை விட சின்ன சைஸில் ரவுண்ட் பீட்ஸ் ஒரு 9 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்தது மேலே வச்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அந்த த்ரெட்டு ஃபுல்லாக மறைஞ்சிருது, அதாவது இந்த நம்ம இதை தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த த்ரெட்டு ஃபுல்லாக மறைஞ்சிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா, இது மாதிரி நமக்கு வேணுங்கிற இடத்துல என்ன கலர், ரெண்டு கலர், இந்த பிங்க் ஒன்றும் அந்த பர்பிள் ஒன்றும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எதை எங்கே வச்சா நீட்டாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கலர்ஸு அதுக்கேற்ற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதில் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம், எல்லா டாசல்ஸும் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த பிளவுஸோட பிக்சர் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் சரி இதோட ஸ்லீவு எல்லாமே தனித்தனியாக பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ட்ரேசிங் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம கையிலே வரைஞ்சிக்கலாம், அந்த ரவுண்டு மட்டும்தான், அதுக்கப்புறம் கையிலே வரைஞ்சிருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த டாசல்க்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனாலும் யோசிச்சு பண்ணலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுனாலும் யோசிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஆர் ஒரு பேட்ச் கூட ரெடி பண்ணி அங்கங்கே வைக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்றது உங்களோட சாய்ஸு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.